ஹாய் ஹலோ தமிழகத்துக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம இந்த கூடை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஆம்லா நாட் கூடை, அதாவது பெரிய ஆம்லா நாட் கூடை, 4 வயர் வச்சு போடுறது. அதையே நான் வந்து ரோஸ் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ரோஜா பூ மாதிரியே வந்துட்டு பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இந்த கூடையை தான் இன்றைக்கி நாம் எப்படி போட போகிறோன்றத கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையானது சொல்கிறேன், ரெட்டில் ஒரு ரோல் எடுத்திருக்கேன், மாம்பழ கலரில் 2 ரோல் எடுத்துருக்கேன், கட் பண்ண கட்டு, அலக்க ஸ்கேல். வாங்க மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் நார்மல் பேஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு அளவு சொல்கிறேன், 9 அடியில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு 24 ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். பேஸ் அகலம் வந்து 12 வச்சுருக்கேன் பாருங்கள், 12 வச்சுருக்கேன். இந்த நீளம் வந்து 24 வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த நார்மல் பேஸை எப்படி கிராஸ் கட்டாக பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்தே எடுக்கிறேன். இந்த எண்டிலிருந்து பிடிச்சிக்கிட்டு இந்த ரெட் கலரையும் இப்படியே அளந்துக்கிட்டே வரணும். இங்கே பாருங்கள், அளந்துக்கிட்டே வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டேன், இதை அதோடய அளவு இங்கே பிடிச்சிக்கிட்டேன். இப்போது இந்த முதல் நாட்டை எடுத்து எப்பவும் போல் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், நார்மல் நாட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன். இப்போ 4வது நாட்டு வந்துட்டேன். இப்போ இந்த 4வது நாட்டோட ஸ்டாப் பண்ணிட்டு, இதான் 4வது நாட்டோட ஒயரு, அதோடு நம்ம சேர்த்து இங்கே எப்படி விட்டோமோ அதே மாதிரி ஒயரை நாம் கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி விடணும். அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி 4 நாளாக இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். இப்போது இதிலேருந்து எடுத்தோம்ல, அதனால் ரெட்டிலேருந்து எடுக்கக்கூடாது. இப்போது இது 4 முடிஞ்சு இது 5வதா, 5, 6, 7, 8 இந்த 4 ஒயர்லேருந்து நம்ம போடணும். அதே மாதிரி 4 நாளாக 4 நாளாக பிரிச்சுக்கணும். இப்போ இந்த ஒயர்லேருந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், அளந்துக்கிறேன். இந்த எண்டு வந்தாச்சு, இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள், இங்கே பிடிச்சிக்கிட்டேன். இப்போது இதிலேருந்து நம்ம ஒரு மடிப்பு மடித்து இது பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், கவனமாக பாருங்கள். இனிமேட்டு இந்த 4 ஒயருக்கு நம்ம அப்படியே போட்டு வரணும். இப்போ பாருங்க, 3வது போட்டோம். அடுத்து
இப்போ நாலாவது போட்டாச்சு. அதே மாதிரி நாம் கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம நாலு நாளாக நாலு நாளாக பிரித்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த கார்னர் வரும்போதும் இந்த கார்னர்லேயும் நம்ம ஒயர் விடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதும் நம்ம இங்கே எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி போடணும். நான் இதை ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இதை சுற்றி போட்டுட்டு வந்துட்டேன். நமக்கு இந்த மாதிரி இப்படி கேப் விழும். அந்த கேப்லெல்லாம் நாம் வந்து ஒரு ஒரு நார்மல் நாட் போடணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு நார்மல் நாட் போடணும். இப்போ இந்த கார்னர் அடையும் சேர்த்து வச்சு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே மூணு சைடு போட்டு வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மூணு சைடும் போட்டு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்காக இந்த லைனும் போட்டு காமிச்சிட்டேன். நான் ஏற்கனவே மூணு ஒயர் வச்சு ஆம்லா நாட் எப்படி போடணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் நாலு ஒயர் வச்சு ஆம்லா நாட் எப்படி போடணுன்றது தான் நான் உங்களுக்கு இந்த கூடையில் சொல்லித்தரேன். ரெண்டு ஆம்லா நாட்டு போடுறது எப்படின்றத லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நாம் போடணும். நான் எப்படி போடணுன்றத சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த நாலு ஒயர் வச்சு தான் நாம் போடணும். இது ஃபஸ்ட்டு ஒயரில் நான் ஒரு லூப் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஒயரில் ஒரு லூப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இது மூணாவது. இதை வந்து நாம் இப்படி சுற்றி இப்படி பின்னாடி கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கணும். இப்போ நாலாவது ஒயரில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி இப்படி பின்னாடி கொண்டு வந்துக்கணும். இப்போது இங்கே நாலு ஒயர் திரும்பியிருக்கு பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு ஒயர் திரும்பியிருக்கு. இப்போ இந்த மொதல் ஒயரை எடுத்து நாம் இப்படி விட்டுறணும். இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் வச்சு தான் நம்ம இதை போடணும். ஏன்னா அப்போ இதெல்லாம் நம்ம டைட் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ மொதல் ஒயரை நான் இப்படி இந்த பக்கம் போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போடுறேன். இந்த பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு லூப்பில் போடுறேன். போட்டு பின்பக்கம் தள்ளிட்டேன். இப்போ இந்த மூணாவது ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடுறேன். விட்டு இந்த பக்கம் தள்ளியாச்சு. இந்த நாலாவது ஒயரை இந்த மூணு லூப்புக்குள்ளேயும் விடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. விட்டாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், ஒரு ஒரு ஒயராக நாம் அப்படி இழுக்க வேண்டியது தான். இழுத்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நாம் டைட்டாக இழுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு கீழே போடும்போது கொஞ்சம் கேப் வரதான் செய்யும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே பிஸ்கெட் நாட்டில் எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த சைடில் வர இந்த ரெட்டு ஒயரை வச்சு நாம் இந்த டைமண்ட் ஷேப்புக்கு வரணும். இந்த கீழே மட்டும் பாதி டைமண்ட் தான் வரும் நமக்கு, மேலே போக போக ஃபுல் டைமண்ட் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த எல்லோ ஒயரையும் ரெட்டு ஒயரையும் வச்சு போட்டுக்கிட்டே வரணும். இந்த பக்கம் ரெண்டு நாட் கிடைக்கும், இந்த சைடில் ரெண்டு நாட் கிடைக்கும், சென்டரில் ஒரு ரெட்டு நாட்டு வரும். இங்கெல்லாம் மிக்சடு ரெண்டு ரெண்டு வந்துட்டு
சென்டரில் ஒரு ரெட் நாட் வரும். பாருங்க சென்டரில் ரெட் நாட் வந்துருச்சு. இதே மாதிரி தான் சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இனி கூடையை பாருங்க, நம்ம கவசி போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கிட்ட வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு, செகண்ட் ஒரு லூப்பு, தேர்ட் லூப்பை நம்ம இப்படி சைடில் வச்சுக்கணும். ஃபோர்த்து ஒயரை இதை சுற்றி இப்படி கொண்டு வரணும். இப்போன்னு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு திரும்பியிருக்க ஒயரை இப்படி நம்ம பின்பக்கமாக போட்டுடணும். ரெண்டாவது ஒயரை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போடணும். மூணாவது ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போடணும். இந்த நாலாவது ஒயரை இந்த மூணு லூப்புக்குள்ளேயும் போட்டுடணும். போட்டுட்டு இதை ஒரு ஒரு ஒயராக நம்ம அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த பெரிய சைஸ் ஆம்லா நாட் நமக்கு கிடச்சிடும். பாருங்கள் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க, ரொம்ப இறுக்கி போட வேண்டாம். இப்போது நம்ம இதை சுற்றி இந்த டைமண்ட் பார்டரை போடணும். அவ்வளோதாங்க, இது ஃபினிஷிங் லைனுக்கு வந்துருச்சு. நாம் இதை ஃப்ளாட்டாக சொருகி விட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த நாலு ஒயர் வந்து பார்த்திங்களா, அதை வந்து சென்டரில் இருக்கிற ரெண்டு ஒயர் எடுத்து நாம் இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயரும் இந்த ஒயரையும் எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்போது இந்த ஹைட்டுக்கு சேமாக வந்துடும். திரும்பவும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி நாலு ஒயர் இருக்கும். இதில் நம்ம ஆம்லா நாட் போட முடியாது, ஏன்னா இனி வர வர ஒயர் சின்னதாகிட்டே போகும். அதனால் நம்ம இந்த ஹைட்டில் நிறுத்திட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த சென்டரில் ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயரை எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு கிராஸ் ஆகிற ரெண்டு ஒயரை வச்சு நம்ம ஒரு ஆம்லா நாட் நார்மல் நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இந்த பாருங்கள், இப்போது இந்த ரெட்டுக்கு இது ஈவனாக வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எப்படி சொருகிறதுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் இப்போ ரெண்டு ஒரு நாட்டில் இருக்க ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த மூணாவது, அதான் இதுக்கு நேராக கீழே இருக்கிறதுல எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து அப்படியே கொண்டு போய் நாம் இப்படியே ப்ராசஸ் துருவிக்கிட்டே போகணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து எடுத்து இந்த மூணாவது இந்த பெரிய நெல்லிக்காயில் வருது, அப்படியே அதை துருவிக்கிட்டு இந்த லைனில் போகாதீங்க. இதுக்கு பக்கத்துலேயே எது கிராஸாக வருதோ
அதில் நம்ம அப்படியே சொருகிட்டே போகணும். இது ஒயர் திரும்பினா திருப்பிக்குங்க, இல்லைன்னா ஒழுங்காக வராது. இதே மாதிரி சொருவிக்கிட்டே போகணும். இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த நாட்டுக்கு நேராக கீழே இதில் சொருகிக்கிட்டேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம போக வேண்டியது தான். இப்போது அப்படியே இந்த நாட்டுக்கு இந்த சைடு கீழே, இங்கே வந்து நார்மல் நாட்டு வந்திருக்கு, இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இந்த சைடு அப்படியே போக வேண்டியதான். இது ஒன்று மேலே ஒன்று ஒயர் ஏறிக்கிட்டே வரும், ஆனால் திரும்பினா மட்டும் நல்லா நம்ம ஒயரை திருப்பி விட்டு போகணும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கூடையை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இதுக்கு ஆண்டில் வந்து நான் வேறு வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். மறக்காமல் தமிழ் எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.